நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் மந்தவெளி பகுதியைச் சேர்ந்தவர் தான் சந்துமணி ராஜா. இவருடைய மகன் தான் சின்னத்துறை, வயது 30. இவர் மக்கள் தேசம் கட்சியின் நகர செயலாளராக உள்ளார். ஆத்தூர் ஜோதி நகரைச் சேர்ந்தவர் தான் மோகன் பாபு, வயது 28. இரண்டு பேருமே நண்பர்கள். இவர்கள் ஆத்தூர் விநாயகபுரத்தில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்கு தங்கியிருந்தனர். இந்நிலையில்தான் இவரது வீட்டில் 4 பெண்கள் அடைக்கப்பட்டு உள்ளதாக ஆத்தூர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து போலீஸ் இன்ஸ்பெக்டரான உமாசங்கர், சப் இன்ஸ்பெக்டரான அமிர்தலிங்கம் மற்றும் போலீசார் அதிரடியாக அந்த வீட்டுக்குள் நுழைந்தனர். அப்போது அந்த வீட்டில் 4 பெண்கள் மற்றும் சின்னத்துறை, மோகன்பாபு ஆகியோரும் இருந்தனர். போலீசாரை பார்த்ததுமே அந்த பெண்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். போலீசாரின் விசாரணையில் மோகன்பாபு, சின்னத்துறை ஆகியோர் அந்த 4 பெண்களை வீட்டில் அடைத்து வைத்து பாலியல் தொல்லை கொடுத்ததும், அவர்கள் இரண்டு பேருமே இதே போன்று பல பெண்களை அடைத்து வைத்து சித்திரவதை செய்ததும் தெரிய வந்தது. போலீசார் விசாரணையில் மேலும் பல திடுக்கிடும் தகவலும் கிடைத்தன. செல்போன் மூலமும் முகநூல் மற்றும் வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களில் பல பெண்களுடன் சின்னத்துறை மற்றும் மோகன்பாபு ஆகியோர் தொடர்பை ஏற்படுத்தி கொள்வார்கள். பின்னர் அந்த பெண்களில் யாருக்காவது ஆண் நண்பர்களுடன் தொடர்பு உள்ளதா என்பதையும் அறிவார்கள். கணவரை தவிர வேறு ஆண்களுடன் தொடர்பில் உள்ள பெண்களை கண்டுபிடிப்பார்கள். உடனே அந்த பெண்களை தொடர்பு கொண்டு, ஆண்களுடன் உள்ள தொடர்பை உங்களுடைய குடும்பத்தில் தெரிவிக்காமல் இருக்க வேண்டுமென்றால் எங்களது வீட்டுக்குள் வந்து நாங்கள் சொல்லும் நபர்களுடன் உல்லாசமாக இருக்க வேண்டும் என்று கூறி இரண்டு பேருமே மிரட்டியும் வந்துள்ளனர். அதன்படி அவர்கள் வாடகைக்கு வசித்து வந்த வீட்டுக்கு 10க்கும் மேற்பட்ட பெண்களை அழைத்து வந்து உல்லாசமாக இருந்ததுடன் வேறு சிலருடனும் அந்த பெண்களை தங்க வைத்து பணமும் சம்பாதித்தும் உள்ளனர். இதைத் தொடர்ந்து மோகன்பாபு, சின்னத்துறை ஆகிய இரண்டு பேருமே போலீசார் கைதும் செய்தனர். அவரிடம் சிக்கியிருந்த 4 பெண்களிடமும் போலீசார் வேறு ஆண்களுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது, ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று எச்சரித்து அனுப்பியும் வைத்தனர். கைதான இரண்டு பேருமே எத்தனை பெண்களை சிக்க வைத்து கொடுமைப்படுத்தி உள்ளனர் என்றும், அவர்களுடன் வேறு யாருடன் தொடர்பு உள்ளதா என்பது உள்பட பல்வேறு கோணங்களிலும் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தி வருகிறார்கள். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.